நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு ஆப்பிரிக்கா காடுகளிலே தேவனுக்கென்று தன்னை ஒப்புவித்த மனிதனை பற்றி படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். மார்ச் 19 1813 ஆண்டு நீல் லிவிங்ஸ்டன் ஹாக்னஸ் என்ற தம்பதிக்கு குழந்தையாக பிறந்த இந்த டேவிட் லிவிங்ஸ்டன், ஆரம்ப காலத்தில் நம்முடைய குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்டதினாலே ஒரு மில்லில் வேலை பார்க்க முற்பட்டார். இவருடைய தாயும் தந்தையும் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், முழங்கால்களிலே நின்று மிஷினரிமார்களை பற்றி வாசிக்க சொல்லுவார்களாம். சில மிஷினரிமார்களினுடைய வாழ்க்கை நாம் படிக்கும் பொழுது கண்ணீர் விடுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. இவர் ஒரு மிஷினரி வாழ்க்கையை படித்தார். டச் மிஷினரியை சார்ந்த கேரல் என்ற மனுஷனுடைய பற்றி இவர் முழங்கால் நின்று வாசிக்க ஆரம்பித்தார். வாசித்த உடனே இவருடைய எண்ணம் ஏக்கமெல்லாம் ஆப்பிரிக்கா காடுகளிலே போய் தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முற்பட்டார். இவருக்கு எலிசபெத் மொஃபட் என்ற ஒரு மனைவி இருந்தார்கள். முதல் முதலாக இவர்கள் ஆப்பிரிக்க காடுகளிலே செல்லும் பொழுது இவர்கள் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர்கள். இந்த ஆப்பிரிக்க காடுகள் மிகவும் வெயில் நிறைந்து காணப்பட்டது. தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் அங்கே வாழ பிடிக்கவில்லை. அவருடைய தோள்கள் எல்லாம் கருக ஆரம்பித்தது. அவருடைய தோள் லகுவானது, இவருடைய தோள்கள் கருக ஆரம்பித்தது. தன்னுடைய மனைவிடம் சொன்னாராம், அன்பான மனைவியே, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீயும் தன்னுடைய பிள்ளைகளும் ஊருக்கு போய்விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஊர்களுக்கு போயிருந்தாலாம். போன பிறகு கிட்டத்தட்ட இவருடைய மனைவியும் இவனுடைய பிள்ளைகளும் 5 ஆண்டுகள் இவரை பார்க்கவில்லையாம். இந்த காலத்தில் பரவாயில்ல, ஃபேஸ்புக் இருக்கிறது, வாட்ஸ்அப் இருக்கிறது, வீடியோ காலிங்கில் பார்த்துக்கலாம். அந்த நாட்களிலே கடிதம்தான் எழுத வேண்டும். அப்படித்தான் தன்னுடைய தொடர்பை வைத்து கொண்டிருந்தார்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போகிறார். போக முற்பட்ட பொழுது அவருக்கு அவருடைய முகமே வேறுபட்டிருந்தது. எப்படி என்று சொன்னால், ஒரு முறை அவரை சிங்கம் பிடிக்க வந்தது. அவர் வேலை செய்தது எல்லாமே காடுகள் இடம். அதனாலே ஒரு தோல் பட்டை சற்று தளர்வாக இருந்தது. ஒரு நாள் அவர் ஊழியத்துக்கு போகும்பொழுது கண்களிலே இந்த குச்சி ஒன்று குத்தியது. ஆப்பிரிக்கா காடு உள்ள குச்சிகள் ஒன்று குத்திவிட்டது. அதனாலே ஒரு கண் அவருக்கு மங்களாய் போயிற்று. ஒரு கண் தெரியாமல் போயிடுச்சு ஏறக்குறைய. அவர் இந்த ஆப்பிரிக்க காடுகளிலே வேலை பார்த்த நிமித்தம் அவருடைய முகங்களெல்லாம் வாடி போனது. ஆனால் சோர்வடையவில்லை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். மறுபடியும் தான் சொந்த தேசத்துக்கு போகும்பொழுது மனைவியால் கூட அவரால் கண்டுபிடிக்க முடியல, தன்னுடைய பிள்ளைகளால் கூட அவரை கண்டுபிடிக்க முடியல. நல்லா யோசித்து பாருங்கள், 5 ஆண்டுகள் நீங்கள் விட்டு சொந்த இடத்துக்கு போகும்பொழுது தன் மனைவியை ஓடி ஓடி வந்து கட்டி பிடிப்பாளா, தன்னுடைய பிள்ளைகள் என்னை தகப்பன்னு சொல்லி அரவணைப்பார்களான்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஆனால் இவர் மனைவிக்கே இவர் யார் என்றே தெரியல. நீங்கள் யார் என்று கேட்டார். கணவனுக்கு எவ்வளோ அழுகை வந்திருக்கும். சில டைமில் ஆப்பிரிக்க காடுகளில் அவர் நடந்து போகும் பொழுது பட்டினி அவரை வாட்டினது. சில இடங்களில் எச்சில் தான் அவருக்கு தண்ணியாய் காணப்பட்டது. அவர்களுடைய எண்ணம் இயக்கம் எல்லாமே 1000 கிராமங்கள் அழிகிறதே கர்த்தாவே, அந்த 1000 கிராமங்களில் நான் ரட்சிக்கப்படணுமே, அந்த 1000 ஆப்பிரிக்க காடுகளிலே வாழ்கிற ஜனங்கள்
இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமே என்று சொல்லி என்னுடைய எண்ணம் ஏக்கமெல்லாம் இருந்தது. மனைவி கண்டுகொள்ள, பிள்ளைகள் கண்டுகொள்ள முடிஞ்சு சொன்னாராம், நான் ஒளித்த நிமித்தம் என்னுடைய முகங்கள் வாடிவிட்டது. உண்மையிலே காடுகளை சென்ற பொழுது ஒரு தோல் பட்டை சிங்கம் என்னை பிடித்து கொண்டது, சிங்கத்து வாயிலிருந்து தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மனைவியிடம் கட்டிப்பிடித்து அழுதார்களாம். ஏன் அவர் ஊருக்கு போனார்ன்னு சொன்னால், தன்னுடைய தகப்பன் சாவு கூட அவர் பார்க்க முடியல. அந்த காலத்தில் போக்குவரத்து தொழில்நுட்பம் எல்லாமே லெட்டர் தான். தன்னுடைய தகப்பனுடைய சாவை பார்க்க முடியலை என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறார். அப்புறம் மனைவிட்டு 5 வருஷம் போய் திரும்பி பார்த்தோடனே உடனே புறப்பட்டாராம். கொஞ்ச நாள் தான் இருந்தாராம். இல்லை இல்லை, காடுகளிலே 1000 கிராமங்கள் அழுது கொடுக்கிறது, என் தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் இந்த 1000 கிராமங்களுக்கு தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு வந்தாராம். எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எத்தனை பேர் அப்படி ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாம் கடன் செல்ல முடியும்? தன்னுடைய பிள்ளையை, நம் பெற்றெடுத்த பிள்ளையை பார்க்காமல் இருக்க முடியாது. தன் கட்டின மனைவியை அன்பு செலுத்தாமல் வாழ முடியாது. ஆனால் இந்த மனுஷன் வாழ்ந்து காட்டினான். ஒரு நாள் அவருக்கு நோய்வாய்ப்பட்டது. அவருக்கு இந்த தோல் வியாதி ஒன்று இருந்தது. பிறகு அந்த உணவு பிடிக்கவில்லை என்று சொல்லி அவருக்கு மலேரியா காய்ச்சல், அப்புறம் வயிற்றில் பிரச்சனைகளெல்லாம் வந்தது. வந்த பிறகு அவர் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த மருந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டு சென்றாங்க. இவன் மனுஷன் சாப்பிட்டோம், இவர் எப்படி துடி துடிக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த மருந்தை தூக்கிட்டு போயிட்டார்கள். நல்லா யோசித்து பாருங்கள், நம்ம வியாதிப்பட்டிருக்கும் பொழுது மருந்து இல்லைன்னு சொன்னால், ஒருவேளை இரும்பலாக இருக்கும், இந்த இரும்பலுக்கு ஏற்ற அந்த மருந்தோ அல்லது வேறு விதமான மருந்துகளோ நம்ம சாப்பிடலன்னு சொன்னால் அந்த இரும்பல் ஓவர் ஆகிடும், தங்க முடியாது. நல்லா யோசித்து பாருங்கள், இவருக்கு தோல் வியாதி, அந்த தோல் வியாதிக்கேற்ற மருந்து போட வேண்டும். இவருக்கு வயிற்று பிரச்சனை, அந்த வயிற்றுக்கு ஏற்ற பிரச்சனைக்கு மருந்து போட வேண்டும். அது போட்டால் தான் அதில் அடங்கும். ஆனால் மலால் பட்டிட்டு அழுத, ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியல தகப்பனே, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு முழகால் படிட்டு அழுதார். அழுத பிறகு ஒரு மனுஷன் அவரை வந்து கதவை தட்டினார். அவர் பேர் வந்து ஹென்றி ஸ்டான்லி. ஐயா, டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா, உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறேன். இந்த ஹென்றி ஸ்டான்லி சொன்னால் இவர் ஒரு வெள்ளக்காரர், இவர் ஒரு பத்திரிகை நிருபர். இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்க்கை வரலாறு பற்றி படிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வந்தவர். இந்த மருந்து எத்தனை கொடுத்தாராம். அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஐயா, யாரோ ஒரு வெள்ளைக்காரர் இந்த மருந்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் பார்த்த பிறகு ஆச்சரியம், இவருக்கு என்ன தேவையான மருந்தோ அதை தேவன் அனுப்பினார். ரொம்ப ஆச்சரியமாக்குது. அவர் முழகால் பட்டு அழுதார், எனக்கு இந்த மருந்து வேண்டாம் ஆண்டவரே, நான் மறுபடியும் எழுந்து ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, இந்த மருந்தை கொடுங்க தப்பனேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுத பொழுதுக்கு கர்த்தர் அந்த மருந்தை கொடுத்தார். அந்த மருந்தை போட்ட பிறகு அவர் கொஞ்சம் ஆறுன பிறகு அந்த எண்டு ஸ்டாண்ட்ல வந்து சொன்னாராம், நீங்கள் யாரேனாலும் மனம் மாற்றிடலாம், என்ன மனம் மாற்ற முடியாது. நீங்கள் 1000 காடுகளில் உள்ள மக்களை மனம் மாற்றலாம், என்ன மாற்ற முடியாதுன்னு சவாலை விட்டாராம். சவலை விட்டு அவர் போயிருக்கார். போன பிறகு தேவனுக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே, நான் 1000 பேருக்கு 1000 கிராமங்களில் ஊழியம் பார்க்குறேன், இந்த ஹென்றி ஸ்டான்லி ஒரு நாத்திகன் வாதி, என்னுடைய வாழ்க்கையை படிக்க வந்திருக்கான் தவப்பனே, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கை, ஒருவேளை ஏதாவது ஒரு கட்டத்தில் அவனும் மாறி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி அழுது அவனுக்காக ஜெபம் பண்ணார். அந்த ஹென்றி ஸ்டான்லிக்காக பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்தது. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் கடைசியாக தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து முழால் படித்து
இந்த ஹென்றி ஸ்டான்லியும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படணும். இவனுக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது. இவன் ஒரு ரிப்போர்ட்டர். இவன் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். அந்த கண்ணீர் விட்டு அழுகையிலே முழங்காலே நின்று ஜெபித்த பொழுது தன்னுடைய உயிர் பிரிந்து போனது. அந்த வேலைக்காரெல்லாம் நினச்சாங்களாம், இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காருன்னு சொல்லி. 5-6 மணி நேரங்கள் முழங்காலிலிருந்து ஆண்டவர் அழுக்க, ஆண்டவரே எனக்கு அடுத்தது யாராவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும்னு சொல்லி, ஒருவேளை இந்த எண்டு ஸ்டாண்ட்லேயே பயன்படுத்துங்கன்னு சொல்லி அழுதாராம். அழுது கொண்டே தன்னுடைய உயிரை விட்டாராம். விட்ட பிறகு அந்த வேலைக்காரன் இவ்வளோ நாள் காலையில் கூட ஆயிடுச்சு, இவர் எழுந்துக்கவில்லையான்னு சொல்லி தட்டி எழுப்பின பொழுது தன்னுடைய உயிர் பிரிந்திருந்தான். ஆச்சரியமான காரியம். இவனுடைய வாழ்க்கையை படித்த அந்த எண்டு ஸ்டாண்ட்லி தேவனுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தானே, தேவனுக்காக கண்களை இழந்தாரே, தேவனுக்காக சோல்பற்றை இழந்தாரே, தேவனுக்காக தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்த மனுஷன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாருமே இல்லைன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை படித்து அவனும் அந்த எண்டு ஸ்டாண்ட்லியும் ஆண்டவருக்காக ஒளி செய்தான். எனக்கு பிரியமான அருமையான நண்பர்களே, இதை பார்க்கிற விசுவாசிகளே, நீங்கள் ஏதாவது செய்வீர்களா? ஆப்பிரிக்கா காடுகளிலே நல்ல உணவுகள் கிடைக்க, சௌந்தரியமான ஒரு வாழ்க்கை கிடைக்காது, மனநிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்காது. ஆனாலும் இன்றும் அந்த தேசம் இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஆண்டவருக்காக எழும்பு பிரகாசித்த அந்த ஆப்பிரிக்கா மிஷினரி, இன்றும் நாம் வாசிக்கணுமே ஆண்டவருக்காக தசம் செய்கிற பிள்ளைகளை. ஆண்டவர் சொன்னார், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அது வீணாகி போகுதுன்னு சொன்னார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு எப்படி படித்தார்கள் தெரியல, முன்ன மிஷினரிமார்கள் ஒப்பு கொடுத்தார்களே, தானும் ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லி ஒப்பு கொடுத்தார். ஆச்சரியமான அந்த ஆப்பிரிக்க காடுகளில் இன்றும் இந்த மனிதர்கள் மாறிப்போனார்கள். மிருக திண்ணிகள் இன்றைக்கு ஆண்டவர்களுக்காக பாட்டு பாடுகிறார்கள். இன்றைக்கு நான் ஒவ்வொரு முறையும் ஆப்பிரிக்காவர்கள் வந்து பாடும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக பாடுகிறார்கள். பரலோகத்தினுடைய தேவதூதர்களைப் போல அவர்கள் பாடுகிறார்களே. அதுக்கு முக்கியமான காரணம் டேவிட் லிவிங்ஸ்டன். நாமோ ஆண்டவரே, நம்ம வாழ்க்கையில் பார்க்குற யாராவது ஒரு நாத்தியன் கூட ஆண்டவரே, தேவனை அறியாதவனும் கூட என்னுடைய வாழ்க்கை பார்த்து இயேசுவை அறியினவே, அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் ஒப்புக்கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.